For quality music content, please subscribe to our YouTube channel RagamalikaTV. Stay tuned for more updates. சுமேஷ்கும் குருச்சரனுக்கும் எனக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒன்று, இந்த யானையோடு அவளுக்கு வாசிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது மூவ் பண்ணி டியூன் பண்ணி இங்கே வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் அது தவிர இன்னும் ரெண்டாவது வித்தியாசம் என்னென்னா, அவள் ரெண்டு பேரும் சினிமாவில் ஆக்ட் பண்ணியாச்சு, நான் பண்ணல இன்னும். அது என்னமோ சுமேஷ் வந்து கையால் வந்து மிருதங்கம் தட்டுறான், கொலுசு சத்தம் வருது. இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன் தட் இஸ் டூயிங். நாங்கள் சொன்ன மாதிரி பாசுரங்கள் தேவாரங்கள்லேருந்து ஆரம்பித்து நீயகதீஸ்வரிங்கிறது வந்து அன்னை நானை அப்படிங்கிற படத்தில் வந்த ஒரு பாட்டு. எஸ்டி சுப்பையா நாயுடு அவர் இயற்றிய பாட்டு, பி லீலா பாடின பாட்டு. பட் அப்படிங்கிற ஒரு சாங்கே எப்படி, ஹவு யூ கேன் ப்ரெசென்ட் இட் ஈவன் இன் அ கிளாசிக்கல் கான்டெக்ஸ்ட், ஐ டோன்ட் நோ வை இட் ஹஸ் பீன் இக்னோர்ட் ஃபார் ஸோ லாங். இந்த தருணத்தில் வந்து குருச்சரனுக்கு வந்து ஒரு பரீட்சை வைக்கலாம்னு நான் நினச்சேன். நம்ம இது வரைக்கும் பாடின பாட்டெல்லாம் என்ன ராகங்கள்லாம் என்ன சொல்லி பார்ப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தெரியல, அதனால தான் தெரியாதா? சரி, தேவாரம் அமிர்தவர்ஷினி, அதுக்கு பின்னாடி வந்தது வேதாந்த தேசிகன் இயற்றிய பாசுரம், அது ராகம் வந்து சுத்தசாரங்கிற ராகம். அப்புறம் நாதபிந்து குவிஸா ஹை ஜாலி. ஓகே, இதுக்கு மேலே நீங்களே, நான் கரெக்டாக சொன்னாலும் எனக்கும் ப்ரைஸ் உண்டா? எனக்கு கிடையாது. ஓகே, பர்ஃபார்மருக்கு ப்ரைஸ் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நாதபிந்து பண்ணது வந்து ஆக்சுவலி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன். நாங்கள் 2010 தருணம் அப்படிங்கிற ஒரு ஆல்பமில் ஒர்க் பண்ணும்போது யோஹான் செபாஸ்டியன் பாக்கோட ப்ரெல்யூட் நம்பர் 1 இன் சி மேஜரோட இதை கம்பைன் பண்ணி பண்ணோம். அதே தான் இன்றைக்கும் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம். எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது. சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சிதி மாதிரி எல்லா விதமான இசை அருவிகளும் ஒன்றாக இந்த கருவி வழியாக வந்துட்டுருக்கீங்க, குரலும் விரலும் சேர்ந்து. சசி, இப்போவான எனக்கு ப்ரைஸ் உண்டா? அதுக்கப்புறம் வந்து வி சாங் மாஞ்சி. ஐ திங்க் ஃபார் தட் வருகலாமோ, வி ஹாவ் டு கிவ் அ ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சிக்கில் குருச்சரன். மாஞ்சி யார் சொன்னா? எல்லாருமே சொன்ன. சம்படி ஃபர்ஸ்ட் செட் மாஞ்சி, நாலு பேர் கை தூக்குறா. மாஞ்சி மாஞ்சி யார் சொன்னா? இல்ல, மாஞ்சிக்கு முன்னாடி ரெண்டு பாடினோம். ஆமா, நாதபிந்துக்கும் மாஞ்சிக்கும் நடுவில் ஒன்று பாடினோம். அதை யாருன்னு சொன்னாக்க வந்து பரிசு வாங்கிட்டு போலாம். ப்ளீஸ், தட் இஸ் சோ சிம்பிள் குருச்சரன். புல்லாய் பிறவி தர வேண்டும் கரெக்டா சொன்னாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து மாஞ்சி. சரி, இதுக்கு அடுத்தது கேட்கலாம். செஞ்சுரிட்டிலாம் நோ ப்ரைஸஸ். ஓகே, இது நான் இப்போ நான் இப்போ சொல்கிறேன். நாங்கள் தானமில் வந்து மொத்தம் மூணு ராகம் வாசித்தோம். அப்படியா? ஆமாம், சாரு கேசி, வசந்தா, அப்புறம் ரெண்டு தான் வேறு இருந்தது. ரெண்டு தான் முதல்ல யார் சொன்னது? நீ இல்லை, சாவித்ரி ஜெகநாதராவ் உங்களுக்கு தான் ப்ரைஸ். ஸோ அது வி ஹேட் அஃப்கோர்ஸ் பர்ஃபார்ம் த சாருகேசி தானம். ஆமாம், ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது உட்காந்துருக்கிறோம் ரெண்டுன்னு சொன்னதுனால. ஓகே, ஆனால் ஒரு ப்ரைஸ் தான். அதை முடிச்சுட்டு வி அஃப்கோர்ஸ் எங்களுடைய நீயகதி ஈஸ்வரி. சசி எவ்ரி இயர் எனக்கு ஒரு இன்னொரு ஒரு பெரிய மிகப்பெரிய நல்லது செய்கிறார். அது என்னன்னாக்கா, இப்போது மெனி ஆஃப் யூ நோ ஐ ஒர்க் வித் ஸ்கூல்ஸ். இப்போ மொத்தம் ராப்சடியோட அவுட்ரீச் வந்து 330,000 பசங்க. ஸோ இந்த அடிப்படையில், அதாவது சைலண்ட் ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பேன், இதுதான் சைலண்ட் மியூசிக்கல் ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே வேறு வேறு ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து இன்றைக்கி பாடம் இருக்கா, அதுக்காக ராப்சடியோட ஆல் த டீம், தட் இஸ் சுதா, சுதா இஸ் ஹியர், அண்ட் உமா, பத்மா, இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பக்தி அப்படிங்கிற பாகம் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தாவது பாகம் த சுமேஷை பார்த்து சொல்கிறேன், ரொமான்ஸ் பாகம். எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எடுத்துப்பா, வேண்டாங்கிறான். சரி, ஸோ த அதுக்கு முன்னாடி த சில்ட்ரன் ஆர் கோயிங் டு தமிழ், தமிழ் அக்ராஸ் டைம்ங்கிறதுனால தமிழையே போற்றிய பாடல்கள் தான் அவளுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். முதல்ல அஃப்கோர்ஸ் வாழிய தமிழ் பாடினாங்க, இப்போ வந்து தேர் கோயிங் டு பி சிங்கிங் அமுதே தமிழே அண்ட் தமிழுக்கு அமுதென்று பேர்.
குழந்தைகள் பாடுறதுனால இன்னும் பலமாகவே கரகோஷத்தோடு இருந்தார். Thank you.
depend.